நாளை இல்லை எனக்கு தெரியல. ரொம்ப பீப்புள்ஸ் ரொம்ப கைண்டாக இருந்தாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு தமிழ் தெரியல. இந்த கார் நல்லா இருக்கே, இங்கே இது அந்த படத்தில் வர மாதிரி இருக்கே இந்த இடம், நான் ஹீரோயினாக கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கேன். நான் ஒரு ஏஜுக்கு அப்புறமா நம்ம அது பண்ணலாம், ஹீரோயினை நம்ம பண்ணலாம், அதுக்கு முன்னாடி வேண்டாம் இங்கே வா அப்படின்றத நான் அழுதுருவேன். முபீனா வந்து உங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ முபீனாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக முபீனா வந்துட்டு ஒரு நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட்டை தவிர்த்து ஒரு குட் ஹியூமன் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நேற்று நான் இங்கே வந்திருந்தேன், எங்கள் கூடவே ஃபுல்லாக இருந்து நாங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோமா இல்லையா அப்படின்னு ஒரு சின்ன விஷயமும் எங்களுக்காக பார்த்து பார்த்து செஞ்சிட்ருந்தாங்க. நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக மட்டும் முபீனாவோட ப்ரொஃபைலை பார்த்து, அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஒரு குட் ஹியூமன் அப்படின்னு சொல்லலாம் முபீனாவை. அவங்களோட ஒர்க் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ வந்தப்பவே நான் ஃபஸ்ட்டு மாடல் அப்படி பார்த்து சொன்ன சூப்பராக இருக்குது, அழகாக பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் எனக்கு எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம். அண்ட் வந்து இப்போ ஸ்ரீலங்கா வந்திருக்கீங்க, ஃபஸ்ட் டைமாக ஸ்ரீலங்கா வரது? இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் நான் ஸ்ரீலங்காவுக்கு வரேன். ஆக்சுவலாக கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ. பிகாஸ் வந்தப்போவே நான் நிறைய கேள்விகள், ஆக்சுவலாக அவங்க ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க நான் கேட்குற கேள்விகள்லாம், இது இப்படி தான் இருக்குமா, இந்த இடம் இப்படி தான் இருக்கணுமா, இவ்வளோ இங்கே இவ்வளோ ரூல்ஸ் இருக்கா, இப்படி பண்ணணுமா, அங்கே அப்படி இல்லையே, இங்கே என்ன இப்படி இருக்குது. ஸோ எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப என்ன ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்குது. இப்போ பைக்கில் போகிறதாகட்டும், ரெண்டு பேருமே போனால் ரெண்டு ஹெல்மெட் போடணும், எல்லாமே ஒரு ப்ராப்பர் ரூல்ஸ்னால் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. வந்தப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன், பேசாமல் நம்ம வந்துட்டு இந்த ஒர்க் மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி ட்ரிப் போட்டு நம்ம பேச இங்கே வந்துடலாமா, இன்னும் கொஞ்சம் நிறைய பிளேசஸ் பார்க்கலாம்ல. ஸோ இப்போ ஒர்க்குக்காக மட்டும் தான் வந்திருக்கோம். ஸோ ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக போட்டு வந்து நம்ம பிளேசஸ் எல்லாம் நிறைய விசிட் பண்ணலாம் யோசிச்சிருக்கேன். ஸ்ரீலங்கால வந்து ரொம்ப ரொம்ப அழகான விஷயங்கள் இருக்குது, நீங்கள் பார்க்குறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ நீங்க வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் ஒன் அடிச்சிட்டு கண்டிப்பா அம்மாவோட வந்திருக்கீங்க, நீங்க வந்து ஃபேமிலியா அப்பா எல்லாரும் எல்லாரும் வந்து ஜாலியா இருக்கு கண்டிப்பா எல்லாரும். அண்ட் வந்து இந்த வொர்க்ஷாப் வந்து நடக்குது இல்ல, அப்ப இந்த வொர்க்ஷாப் வந்து முபீனா வந்து ஸ்பெஷலா உங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த வொர்க்ஷாப்ல வந்து அவங்க எப்படி உங்களை ரொம்ப எக்ஸைட்டிங். நான் ஆக்சுவலாக நேற்று சரி இது நம்ம இது கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் பேசிகிட்டு இருக்க சொன்னோம், நாங்கள் ஆக்சுவலாக நிறையவே டிஸ்கஸ் பண்ணோம். நான் முபீனாக்கிட்டே சொன்னேன், முபீனா எனக்கு இதெல்லாம் செட் ஆகும், இதெல்லாம் செட் ஆகுது. பிகாஸ் நம்ம அவங்க என்ன இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம எது நம்மளுக்கு செட் ஆகும்னு அவங்களுக்கு சொல்லியாச்சுன்னா அவங்க அதை வச்சு அவங்களோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நான் நிறையவும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம், முபீனா நான் எனக்கு வந்துட்டு மேக்கப் இவ்வளோ போட்டு எப்படி செட் ஆகுது, மேக்கப் இப்படி இருந்தால் ரொம்ப செட் ஆகும் என் ஃபேஸுக்கு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அப்போ முபீனாவும் நிறைய ஐடியாஸ் எனக்கு தந்தாங்க, இப்படி பண்ணலாம், நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ என்னோடய சாரியோட கலரும் சரி, நேற்று வந்து சாரி கலர் கொடுத்தப்ப ஸோ இது எனக்கு ரொம்ப நானே வந்து சொல்லலான் இருந்தேன், இந்த கலர் எனக்கு எடுங்க இந்த கலர். அப்போ அவங்க கரெக்டாக எனக்கு எது செட் ஆகுமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து அவங்க செஞ்சுருக்காங்க. பார்த்த விஷயமே வந்துட்டு ஏர்போர்ட் தான். ஏர்போர்ட்டுக்கு வந்தப்போ அங்கே சென்னையில் ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னா, போனோடனே நம்ம பேகேஜ் செக்ஷன், ஆக்சுவலாக பேகேஜ்க்கு தான் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆச்சு. நம்ம சென்னை ஏர்போர்ட்லேருந்து இறங்கினோடனே பேகேஜ் அங்கே வந்துட்டு எடுத்துகிட்டு போகலாம். நாங்கள் இங்கே பேகேஜ்க்கு எங்கே போகிறது, ஒருத்தவங்க கிட்ட கேட்டால் அவங்களுக்கு தமிழ், அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு தமிழ் தெரியல, நம்ம பேசிட்டு அவங்க இங்கே ஸ்ரீலங்கன் லாங்குவேஜ் நாளே இல்லை எனக்கு தெரியல, அங்கே போங்க அங்கே போங்க அப்படின்றப்ப நம்மளுக்கு எப்படி அதை கம்யூனிகேட்டும் பண்ண முடியல அவங்கக்கிட்ட ப்ராப்பராக. ஸோ அப்புறமா நிறைய பேர் அங்கே ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ நாங்கள் இங்கே இங்கே நின்று எப்படி போகலாம் அப்படின்னு யோசிக்கிறப்பவே நிறைய பேர் ரொம்ப பீப்புள்ஸ் ரொம்ப கைண்டாக இருந்தாங்க, நீங்கள் அப்படி போயிருங்க, அந்த சைட் போனால் அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அங்கே வெளியே வரும்போது முபீனா அங்கேருந்து அப்படியே ஓடி வந்தாங்க, ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்டோம். இல்லை இல்லை இப்போ தான் நாங்கள் ஃபுல்லாக ஏர்போர்ட்டே நாங்கள் சுற்றி பார்த்தாச்சு, இல்லை நான் ஸ்ரீலங்கா சுற்றி பார்த்தேனோ இல்லையோ ஏர்போர்ட்டை சுற்றி பார்த்துட்டேன் அந்த மாதிரி. ஆமா, நான் வந்தப்பவே நான் இந்த கார் நல்லா இருக்கே, இங்கே இது அந்த படத்துல வர மாதிரி இருக்கு இந்த இடம், இந்த இடம் அந்த படம், இப்படி ஃபுல்லா என்னது எனக்கு படம் பாக்குற மாதிரியே இருக்கு இங்க இந்த போறப்போ சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ஏர்போர்ட்ல இருந்து என் ரூமுக்கு டிராவல் ஆகி வரப்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இடம். ரைட், ஓகே. இப்போ அக்ஷிதா வந்து அதிகமாக நாங்கள் பார்த்த அளவில் வந்து சீரியஸில் வில்லியாகவே வெளியே வரீங்க, எப்போ நீங்கள் வந்து
அப்படியெல்லாம் பேசிட்டு அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீங்க எப்ப அந்த ஹீரோயினா உடைய என்ட்ரி ஒண்ணு குடுப்பீங்க அப்படின்னு? இனிமேல் ஆக்சுவலா இனிமேல் நான் ஹீரோயினா கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கேன். பிகாஸ் நான் ஸ்டார்டிங்ல ஹீரோ எனக்கு வந்துட்டு அந்த பாசிட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்போ நான் தான் எனக்கு நெகட்டிவ் வேணும் அப்படின்னு கேட்டேன். பிகாஸ் நான் ஒரு ஏஜுக்கு அப்புறமா நம்ம அது பண்ணலாம், ஹீரோயின் நம்ம பண்ணலாம், அதுக்கு முன்னாடி வேண்டாம். ஸோ நான் ப்ராப்பர் ஒரு பிளான்டாக தான் இருந்தேன். நம்ம ஒரு 18 தாண்டிட்டு அப்புறமா நம்ம ஹீரோயினை ட்ராவல் பண்ணிக்கலாம், அதுக்கு முன்னாடி நல்லா நம்மளுக்கு என்னென்ன வருதோ எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு இறங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். என்ன, நீங்கள் சீரியலில் தான் அந்த மாதிரி பார்க்க முடியும். கட்டு சொல்லிட்டா நான் டோட்டலாக வேற அந்த அந்த ஒரு கேரக்டர். ஆமாம், ஆக்சுவலாக அதுதான் என்கிட்ட வந்துட்டு இங்கே வா அப்படின்னு சொல்கிறதே இங்கே வா அப்படின்றதான் நான் அழுதுருவேன். என்கிட்ட அந்த வாய்ஸ் கூட நீங்கள் ரொம்ப ஏற்றி பேசிட்டீங்கன்னா நான் அழுகிற கேரக்டர் தான். ஸோ எனக்கு எப்பவுமே சாஃப்டாக ஜாலியாக அந்த மாதிரி மூவ் பண்ணுற கேரக்டர். நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம் உங்களை டிக்டாக், இன்ஸ்டாகிராம், உங்களை பார்த்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் வந்து எங்கள் வீட்டில் உங்களெல்லாம் சீரியலில் பார்க்கும் போது எங்கள் தம்பியெல்லாம் சொல்லுவேன், இவ்வளோ அழகான கில்லிய போடுறாங்க பாப்போயா சீரியஸா மூவி. எங்க தம்பியெல்லாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்ப நான் சொன்னேன் இன்னைக்கு எங்கட மாடல் இவங்க தான் அப்படின்னு சொல்லி, அடே இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு லெக்சர்ஸ் தான் போயிடுச்சு அப்படின்னா. இப்ப நீங்க வந்து இன்னும் இன்னும் நிறைய 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 அங்க நிக்கணும் அந்த மாதிரி எங்கட சேனல் சார்பா உங்க விஷயம் சொல்லி கொள்றேன். வந்து மூவினோட இந்த இவெண்ட்டுக்கு வந்ததுக்கு நான் ஸ்பெஷலி தேங்க் பண்ணிக்கொள்றேன். அவங்க ஒரு சச் எ கைண்ட் பர்சன். ஆமா ஆமா கண்டிப்பா. அண்ட் வந்து ரொம்ப ஹார்ட் வர்க் பண்றாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க் யூ. என்ன நீங்க எல்லாரும் இன்வைட் பண்ணதுக்கு நான் ஒரு பெரிய தேங்க் யூ சொல்லணும். இந்த பியூட்டிஃபுல் பிளேஸுக்கு வந்துட்டாகட்டோ, இந்த மாதிரி பீப்பிள்ஸ் மீட் பண்றதாகட்டோ, என்ன நீங்க கூப்பிட்டதுக்கு நான் தான் தேங்க் யூ சொல்லணும். சோ வெரி பிக் தேங்க் யூ. ஒயிட் பென் சேனல் சார்பா இவங்களுக்கு வந்து நாங்கள் ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிக்கொண்டோம். இப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்க வரும்போது கட்டாயம் இன்னொரு தடவை மீட் பண்ணி ஃபன் பண்ணி ஜாலியா இருக்கலாம். கண்டிப்பா வரலாம். அச்சிதா வந்திருக்காங்க, நீங்க வந்து ஜாய் க்ளோரியஸ் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்படி நீங்க வந்து அச்சிதாவுக்கு இந்த ஜுவல்ஸ் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம்? நான் செலக்ட் இல்லை, கடையில் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. கடையில் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஜாய் க்ளோரியஸில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஜுவல்ஸ் இருக்குது. யூனிக்கான, அதாவது இந்தியாவில் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி நிறைய நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எந்த ஷோவோ எந்த மாடல் ஷூட்டோ எல்லாமே எல்லாமே அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருக்கு. எல்லாமே உங்க கிட்ட தான் எடுத்துருக்கு. எல்லாமே உங்க கிட்ட நிறைய நிறைய இது. இவங்க எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க, இவங்க தான் பண்ணாங்க. உங்களுக்கு வேலை பண்ணணும் 2 மந்த்துக்கு முன்னாடியே சொன்னோம். அப்போ அவங்க பார்த்து செலக்ட் பண்ணி எப்படி நல்லா இருக்கும் இந்த பொண்ணுக்கு இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு எங்களோட இன்னொரு பக்தர் இருக்காங்க, அவங்க சொல்லி அதே மாதிரி தந்தாங்க. ஓகே ஓகே தேங்க்யூ. வந்து இவங்களோட ஷாப் இருக்குது வந்து ஷோரூமுக்கு வெள்ளவத்தையில். ஸோ வெள்ளவத்தையில் வந்து இவங்க பெரிய ஒரு மெயின் ஏரியா அது தான். ஸோ அந்த ஏரியாவிலேருந்து தான் இவங்க நிறைய இடத்துக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்தேன்னா கண்டிப்பாக பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டைம் அவங்க டைம் எடுத்து பொறுமையாக வருவாங்க, வந்துட்டு வருவாங்க, எல்லாம் ரெடியாக்கி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச்.